திருவாரூரில் இரட்டை புலவர்கள் அப்படின்ட்டு இருந்தாங்க. இந்த இரட்டை புலவர்கள் வந்து நிறைய கோவில்களை பற்றி பாடல்கள் பாடியிருக்காங்க. போகிற இடத்துல இருக்கிற கோயில்களை எல்லாம் பாடலாக பாடுவாங்க. திருவாரூர் சிவன் கோயிலை பற்றி ஒரு நாள் வந்து பாடல் பாடணும்னு நினைக்கிறாங்க. சரி, இதை வந்து வஞ்ச புகழ்ச்சி அணியாக பாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. வஞ்ச புகழ்ச்சி அணினா இகழ்வது போல புகழ்வது, புகழ்வது போல இகழ்வது இல்லைங்களா. இவங்க வந்து இகழ்வது மாதிரி இருக்கணும் பாட்டு, ஆனால் புகழ்ந்து இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பாடலை இயற்றலாம்னு நினைக்கிறாங்க. எதை வச்சு பொருளை பாடலாம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து திரிபுராந்தகர் அப்படிங்கிற பேர் ஞாபகம் வருது. சிவனுடைய திரிபுராந்தகர் பேர், திரிபுராந்தகர்னா திரிபுரர். மூன்று அசுரர்கள் இருந்தாங்க, அசுர சகோதரர்கள். அவர்களை அழிப்பதற்காக சிவன் போய் அவங்கள அழிக்கிறார். எப்படி அழிக்கிறார் அப்படின்னா, இமயமலையே வந்து வில்லா எடுத்துக்கிட்டான். இமயமலையை வில்லா எடுத்து அங்கே இருந்த பெரிய ஒரு பெரிய மலைப்பாம்பு, அந்த மலைப்பாம்பு வாசுகி என்கிற அந்த மலைப்பாம்பை எடுத்து அதை வந்து வில்லில் நானா தொடுத்தார். இப்போ அம்பு வேணும், அம்புக்கு என்ன பண்ணுதுன்னா, அம்பு பக்கத்தில் அந்த திருமாலை தூக்கி அப்படியே அம்பா பிடிச்சாராம். இமயமலையை வில்லாகவும் பாம்பை நானாகவும் திருமாலை வந்து அம்பாகவும் வச்சு அந்த அசுரர்களை கொள்றாரு சிவன். சரிங்களா. இப்போ இதை வந்து பாடலாக பாடணும், பாடலை பாடுவதற்காக ஆரம்பிச்சுட்டாங்க. கிண்டல் பண்ணுற மாதிரி பாடணும் இல்லைங்களா. நான் அதான் இந்த பாடலை பாடுறாங்க, இந்த பாடலை பாடுங்க. நான் என்றால் நஞ்சிருக்கும் நற்சாபம் கற்சாபம் வானந்தான் அப்படின்னு யோசிச்சவங்க அதுக்கு அடுத்த வரி என்ன போடுறதுன்னு அவங்களுக்கு தெரியலை. நான் என்றால் நஞ்சு இருக்கும்னு சொல்லிட்டாங்க. நான்னா அந்த வில்லை இணைந்து கட்டுக்கிற நான் வந்து நஞ்சு இருக்கும்ற பாம்பு. நான் வந்து நஞ்சு இருக்கிற பாம்பு தான்ப்பா நான். நற்சாபம் அந்த வில்லு, நல்ல வில்லு என்னன்னா கல் சாபம், கல்லு தான் வில்லு, கல் எடுத்து வில்லா வச்சிருக்கு. பானம் தான் இப்போ திருமாலை பற்றி ஏதாவது இகழ்ந்து சொல்லணும் இல்லைங்களா. இப்போ வில்லு கல் வந்து வில்லா இருக்குன்றதுல என்ன இகழ்ச்சி இருக்குது அப்படின்னா, வில்லு வந்து வளைஞ்சு கொடுக்கணும் இல்லைங்களா. மூங்கில தான் வில்லா வளைச்சிருப்பாங்க இல்லைங்களா. ஆனால் கல் எப்படியா வளையும், கல்லை கொண்டு போய் வில்லா எப்படி வைக்க முடியும். அதுபோல் நான்னா ஸ்டிஃபாக இருக்கணும். அங்கே கொண்டு போய் பாம்பை கொண்டு போய் வச்சிங்கன்னா எப்படி ஸ்டிஃபாக இருக்கும், எப்படி யூஸ் பண்ண யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ வில்லையும் கல்லையும் இகழ்ந்து சொல்லியாச்சு, பாம்பையும் இகழ்ந்து சொல்லியாச்சு. அடுத்து இப்போ அம்பை இகழ்ந்து சொல்லணும். அம்பு யார், திருமால். திருமாலை இகழ்ந்து சொல்ல முடியாது. திருமாலை இகழ்ந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிற எப்படி சொல்கிறது அப்படின்ற இதில் அப்படியே யோசித்து 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 அவங்களுக்கு வார்த்தை கிடைக்காம இந்த வரிகளை மட்டும் கோயில் சுவற்றில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. நான் என்றால் நஞ்சிருக்கும் நற்சாபம் கற்சாபம் முதல் வரி முடிஞ்சுது. ரெண்டாவது வரி பானந்தான் அப்படின்னு ஆரம்பித்து அப்படியே நிற்குது. போயிட்டாங்க. காலமேக புலவர் ஒரு நாள் அந்த பக்கம் வர்றாங்க. வந்து பார்த்தவர் என்னடா இது பாதியில் நிற்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே இருந்தவங்க சொல்லியிருக்காங்க, இரட்டை புலவர்கள் வந்தாங்க அஞ்ச புகழ்ச்சி அணியாக பாடுவதற்காக, வார்த்தை கிடைக்க திருமாலை எப்படி திட்டுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே பாதியில் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு இருக்காரு. இவர் அந்த பாடலை பூர்த்தி செஞ்சாராங்க. இந்த பாடலை பாருங்களேன். நான் என்றால் நஞ்சு இருக்கும் நற்சாபம் கற்சாபம் பானந்தான் மண் தின்ற பானமே தானுவே சீராரூர் மேவும் சிவனே நீ எப்படியோ நேரார் புறமெறித்த நேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை இந்த பாடலை வந்து அவங்க பூர்த்தி செய்கிறார் காலமேகப்புலவர். இதனுடைய பொருளை பாருங்க. இப்போ பானம்தான் மண் தின்ற பானம் அப்படின்ட்டு. மண் தின்ற பானம்னா என்னென்னா, தோல்வி அடைஞ்ச ஒரு பானம், ஏற்கனவே தோற்று போன ஒரு பானம், மண்ணை கவு நான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போ மண் தின்ற பானம் அந்த வகையில் அம்பு குறை சொல்லிட்டார். ஏற்கனவே தோத்து போன ஒரு பானத்தை எடுத்து இப்போ இது பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இப்போ திருமாலுக்கும் இது பொருந்தணும். திருமாலுக்கு எப்படி பொருந்தணும், திருமால் சிறுவயதாக இருக்கிற பொழுது கண்ணா அவதாரம் எடுக்கிற பொழுது மண்ணை திங்கிறார். ஸோ பானம் மண் தின்ற பானம் திருமாலையும் சொல்லியாச்சு, அம்பையும் குறை சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து தானுவே சிவனை புகழ்ந்து சொல்கிறார். தானுவே சீராரூர் மேவும் சிவனே, சீராரூரில் இருக்கிற சிவனே நீ எப்படியோ நேரார் புறமறித்த நேர், நீ எப்படிப்பா இந்த மூன்று அசுரர்களை இதை வச்சு கொண்ட, கல்லை வில்லாக்கி பாம்பை நானாக்கி ஏற்க தோத்து போன ஒரு அம்பை எடுத்து அதை அம்பாக்கி எப்படிப்பா இப்படி கொண்ட, உங்களுக்கு உன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு புகழ்ந்து சொன்ன மாதிரியும் ஆச்சு, இது எப்படியா முடியும் அப்படின்னு கிண்டல் பண்ண மாதிரியும் ஆச்சு. அப்படி பாடலை முடித்தாரான் காலமேகப்புலவர். ஸோ இந்த இது இந்த பாடலை வந்து அவர் நிறைவு செய்துட்டாருன்ற சம்பவத்தை கேள்விப்பட்டோன்னா இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, இப்போ காலமேகப்புலவர் நம்முடைய பாடலை பிடிச்சி வச்சுட்டாரு. காலமேகப்புலவரை பார்த்து நன்றி சொல்வதற்காக வராங்க. ஆனால் அந்த நேரம் பார்த்து அந்த அப்போ தான் வந்து அவர் இறந்துருக்கார். காலமேகப்புலவர் இறந்த நேரில் தான் அவர் போயிருக்காங்க.
உடனே சுடுகாட்டுக்கு இப்போ தான் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு கொடுக்குன்னு ஓடி இருக்காங்க. அதுக்குள்ளே சிதைக்கு தீ வச்சாச்சு, தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அவங்க இரட்டை புலவர்கள் வந்து காலமிக புலவரை பார்த்து அவருடைய சிதையை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு இந்த பாடலை பாடினாங்களாம். இந்த பாடலை பாருங்களேன். ஆசு கவியால் அகில உலகும் வீசு புகழ் காலமேகமே, பூசுரா விண்கொண்ட செந்தலில் வேகுதே ஐயையோ மண் தின்ற பானம் என்றவாய். இப்போ அந்த மண் தின்ற பானம்ன்ற வார்த்தை கிடைக்காம தானே நாங்கள் அந்த பாட்டிலே முடிவு பண்ண முடியாம போனோம். இந்த மண் தின்ற பானம் எங்களுக்கு நீ பாட்டெடுத்து எங்களுடைய பாடலை முடித்து வைத்த அந்த வாய் இன்னைக்கு செந்தலில் வேகுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பாடினாங்க. நன்றி.